நாட்டு மருந்து மாதிரி நாங்க வந்து வீட்டுல வச்சு பிசினஸ் மாதிரி அதாவது நாட்டு மருந்து செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. இப்ப என்ன பிரச்சனைனாக்கி இப்ப இந்த நம்ம இதை டெவலப்மெண்ட் பண்ணி அதாவது வெளியில இப்ப மெடிக்கல் ஷாப்ல இருந்து எல்லாம் மெடிக்கல் மூலமா எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கா, இதே மாதிரி நம்ம நாட்டு மருந்து வெளியில கொண்டு போறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நாட்டு மருந்து வீட்லயே தயார் செய்து இவங்க அங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சந்தை. வணக்கம் சார், இது அனுப்பலாம் சார். பட் என்னன்னா இப்ப இப்ப நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ் நிறைய வந்துச்சு சார். இப்ப நம்ம இந்தியா முழுவதும் நிறைய இப்ப ஆர்கானிக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு சார். இப்போ நிறைய வந்து இப்ப ஆர்கானிக் வந்து ஷாப் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க சார். அங்க வந்து உங்களோட ப்ராடக்ட் இப்ப சேல் பண்ணலாம் சார். நீங்க ஆர்கானிக் ஷாப்பை முதல்ல தேர்ந்தெடுங்க சார். அங்க நீங்க வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அந்த ஆர்கானிக் அவங்க மூலமா நீங்க சேல் பண்ணலாம். அதே மாதிரி வேற ஏதாவது மாநிலத்தில் ஒரு டிமாண்ட் இருக்கான்னு பாருங்க சார். அங்கே ஏதாவது பையர் இப்போ உங்கள் நண்பர்கள் மூலிமா யாருன்னா பையர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்டையும் சொல்லி நீங்கள் அனுப்பலாம் சார். இது ஃப்ளைட்டில் தான் அனுப்பணும்ட்டு இல்லை சார், நீங்கள் பை ரோடு கூட அமைச்சிடலாம். இப்போ நீங்கள் பண்ணுற நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட் ஃப்ளைட்டில் தேவைப்படாது சார், பை ரோடு அமைச்சினா சார் உங்களுக்கு லாபம் இருக்கும். அடுத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்க சார். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பன்னீர்செல்வம், ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா பன்னீர்செல்வம் சார். என் பேரு பன்னீர்செல்வம் சார். உங்க கேள்விகளை கேளுங்க, டிவி பாக்காதீங்க, நீங்க போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க, உங்க கேள்வி கேட்கலாம். நான் இப்ப வந்து உள்நாட்டு மீன் வளர்ப்பு வளர்த்துக்கிட்டு இருந்தேன், மீன் பண்ண வச்சிருக்கேன். சரிங்க. அதுல வனாமி ரால் பண்ண. சரிங்க. மூணு கல்ச்சர் பண்ணி ஏத்தி விட்டு இருந்தேன். சரிங்க. இப்ப மறுபடியும் கல்ச்சர் பண்றதுக்கு குஞ்செல்லாம் குஞ்சுக்கெல்லாம் பணம் கட்டி இருக்கிறேன் பாண்டிச்சேரியில. இப்ப வந்து இந்த வைரஸ் வந்ததுனால தடை அறிவிச்சிருக்காங்களா, அதனால ஏற்றுமதி இல்லாம இருக்கு, அது மறுபடி செய்யலாமா, ஏற்றுமதி ஆகுமா? ஓகே, தொடர்ந்து ஏற்றுமதிக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு. சார் வணக்கம் சார், இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீடு அவர் என்ன பண்றாரு மூலம் கேட்கணும் மேடம். அவர் வந்து சார் நீங்க சீடு லைவ் ஷிம்ப் சீடு பண்றீங்களா, என்ன பண்றீங்க சார்? சீடு கொண்டாந்து வளர்த்து 30 கவுண்டு கிலோவுக்கு 30 கவுண்டு 30 கவுண்டு 40 கவுண்டுன்னு ஏற்றுமதி ஏற்றிட்டு இருந்தேன். எந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணீங்களா, உள்நாட்டுக்கு பண்ணீங்களா சார்? வெளிநாட்டுக்கு. வெளிநாட்டுக்கு. அதான் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடை அறிவிச்சிருக்காங்க சார். இப்போ வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடை அறிவிச்சிருக்காங்க. நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து இப்போ இல்லை சார். இப்போ நிறைய இப்போ எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வனாமி வந்து இம்போர்ட் ப்ரீட் வந்து வரலன்னு சொல்லிட்டு கூட என்னை கால் பண்ணியிருந்தார். இப்போ இந்த கொரோனானால வந்த ஃப்ளைட் வந்து அப்படியே அந்த ரிட்டர்ன் பேக் போயிட்டாங்க சார். அதனால் இப்போ நீங்கள் லாக்டவுன் வரைக்கும் வெயிட் பண்ணோம் சார். நீங்கள் லாக்டவுன் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் சார் நீங்கள் வெளிநாடு ஏற்றுமதி வந்து நீங்கள் பண்ண முடியும் சார். லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த நிலை. ஆமாம், லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய அதாவது பேசஞ்சர்ஸ் தான் இப்போதைக்கு பேன், அவங்க இப்போ பேசிட்டு இருக்காங்க, இன்னும் ரிவீல் பண்ணல. இப்போதைக்கு 31 மே வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 31 மே வரைக்கும் ஃபிளைட் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வெளிநாடு வந்து எப்போன்னு நமக்கு சொல்ல முடியாது மேடம், ஏன்னா அதனாலதான் நிறைய இருந்தாலும் தேவைகள் எப்பவுமே. ஆனால் கார்கோ ஃபிளைட்ஸ் போகுது சார். இப்போ லைன்ல இருக்காரு அவரு, நீங்க சொல்லலாம். இப்போ கார்கோ ஃபிளைட்ஸ் வந்து நிறைய போகுது. ஓகேங்க. அது வந்து நீங்க என்ன மாதிரி இருக்காங்க இன்டர்நேஷனல் ஏஜென்சி, என்னோட கஸ்டமர்ஸே இருக்காங்க நிறைய பேர். அவங்கள ஒரு தொடர்பு கொண்டாருன்னா அவங்க அது கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. எந்த கண்ட்ரிக்கு எந்த டைம்ல என்ன ஃப்ளைட் போகுது அது அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க, அதை நீங்க அவர் அனுப்பலாம், ஃபாலோ பண்ணலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர்? மேடம் என்னுடைய பெயர் வந்து எம் கனகராஜ். நான் பரம்பரை வைத்தியர், சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில இருந்து பேசுறேன். மகிழ்ச்சி சார் அழைத்ததற்கு. உங்க கேள்விகளை கேட்கலாம். இப்போ நான் வந்து நிறைய எங்க பகுதியில நிறைய மூலிகைகள் விளையுது. ரெண்டாவது வந்து எனக்கு இந்த மூலிகையில நோய்களுக்கான மருந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அதுக்கான நோய்களுக்கான மருந்துகள்லாம் நான் நிறைய தயார் பண்ணியிருக்கேன். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிஎஸ்எம்எஸ் டாக்டருக்கு முதற்கொண்டு நான் இதுக்கான மருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. இதை நான் மேற்கொண்டு அதிகப்படியா நான் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா நான் என்ன நடைமுறை ஃபாலோ பண்ணா எக்ஸ்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா, இதுக்கு ஏதாவது லைசன்ஸ் எடுக்கணுங்களா அப்படின்னு கேட்கறேன். கேட்டுருவோம் சார் கண்டிப்பா. குறிப்பா லைசன்ஸ் ஏதாவது இதுக்கு எடுக்க வேண்டியிருக்கு. ஆமா சார், நன்றி சார். அது இருக்கு சார், எம்எஸ்எம்இல வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் சார். நீங்க என்ன பண்ணுங்க சார், எம்எஸ்எம்இ உத்தியோக ஆதார்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் டைப் பண்ணுங்க சார். அதுல போய் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க சார். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஆஃப்டர் லாக்டவுன் வந்து அதுக்குண்டான அதிகாரிகளை போய் நீங்க தொடர்பு கொள்ளலாம் சார். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சார். நிறைய உங்களுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் சைட்லேயும் இருக்கு சார். இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க தான் இப்போ அரசாங்கம் வந்து தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் அரசாங்கத்தை அது அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார். இப்போ உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு சார். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி. வணக்கங்க. வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ஐயப்பன். ஈரோட்டிலிருந்து பேசுறேங்க. ஐயப்பன் சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். மேடம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொருளை நாம உற்பத்தி பண்ணி தான் நாம அனுப்பணுமா, இல்ல வந்து நாம வாங்கி விக்கலாமா? ஒரு கேள்வி. ஓகே.
ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இத வந்து பாத்தீங்கன்னா பையர் நம்ம எப்படி சரியானவனா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி பணம் போக்குவரத்து எல்லாம் எப்படி சேஃபா வருமா இல்லையா, இதுதான் நம்ம கேள்வி. மூணு கேள்வி, மூன்று கேள்வி கேட்டுருவோம் சார். இப்ப நாங்க உற்பத்தி செஞ்சுதான் அனுப்பணுமா இல்ல வாங்கி அப்படியே நம்ம இதை வந்து சேல் பண்ணலாமா அப்படின்றது அவருடைய முதல் கேள்வி சார். சார் நல்ல கேள்வி சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி தான் அனுப்பணும்னு அவசியம் இல்லை சார். வாங்கி விற்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்காது, உற்பத்தியில நிறைய ரிஸ்க் இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது இருக்கும். வாங்கி விற்கிறதுல எந்த ரிஸ்க்குமே இல்லை. நீங்கள் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் அது வந்து ஃபெமிலியரான ப்ராடக்டாக முதல்ல பார்க்கணும். அது நிறைய ஏற்கனவே வந்து நல்ல பிராண்டிங்காக இருந்ததுன்னா ஒன்று விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அன்பிராண்டாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதை விற்கலாம். பையர் அவர் எப்படி தேர்ந்தெடுத்ததுன்னு கேட்குறாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இப்போ பையரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ அவர் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது ஏதாவது ஒரு வெளிநாட்டிலேயோ இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தாங்கன்னா அங்கே என்ன ரேட் அங்கே போயிட்டு இருக்கு, அது வந்து அங்கே இவர் வந்து கான்டாக்ட் பண்ணார்னா அங்கே வந்து அவங்க கைட் பண்ணாங்கன்னா அவங்க மூலமா இவங்க அவங்கள பையரை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படியும் வந்து நம்மளுக்கு ஒரு பையர் கிடைக்கிறாரு அப்படின்னு பொழுது இந்த பணப்போக்குவரத்து பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க. இல்லை அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். அது நீங்கள் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தில் தான் நம்ம அது பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்பிக்கை தான். இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் வந்து நடுநிலையில் நிற்கும். பேங்க்கில் நம்ம கொடுக்குறோம், அவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுறோம் சார். இந்த மாதிரி உள்நாட்டு வர்த்தகத்தில் இதுக்கு ஏதேனும் வந்து இருக்குங்களா நமக்கு? இல்லை மேடம், அது அந்த மாதிரி எதுவும் இல்லை. உள்நாட்டில் எதுவும் இல்லை. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய எல்சி நிறைய சொல்லுவாங்க, அது எல்லாமே இருக்கு. ஆனா உள்நாட்டுகள்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. இது எல்லாமே நம்ம எப்படிங்க ஒரு தொழில் வியாபாரமோ ரிஸ்க் எடுத்து நம்ம பண்றோமோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும். ஏன்னா அட்வான்ஸ் வாங்கி பண்ணலாம், பொருள் வாங்குறதுக்கு முன்ன ஒரு அமௌண்ட் வாங்கி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். சோ அதுக்காக தான் நீங்க வந்து பையர்ஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே சார், தொடர்ந்து காலேஜ் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி. வணக்கம் மேடம், தர்மபுரி பேசுறேன் மேடம். சார் உங்க கேள்விகளை கேட்கலாம். மேடம் பாசிமட்டை தட்டு தயார் பண்ணுங்க மேடம். சரிங்க, அது சேல்ஸ் பண்றதா மேடம் கேக்கலாம் தான் போன் பண்ணேன். கண்டிப்பா வெளிநாடுகளிலும் பாக்கு மட்டையில வந்து தட்டுகள் சொல்றாரு. வெளிநாடுகளிலும் இதுக்கு நிறைய வாய்ப்புகள் தேவைகள்லாம் இருந்தது. உள்நாட்டுல எப்படி சார் இருக்கு இந்த பாக்கு மட்டை வந்து வியாபாரம் பண்ணணும் வர்த்தகம் பண்ணணும்னா வாய்ப்புகள் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு மேடம். உள்நாடுலயே நிறைய இப்ப நீங்க பாக்கு மட்டை தட்டு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பை ரோடு யூஸ் பண்ணலாம். நிறைய பையர் எங்க இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கு உண்டான இதெல்லாம் பாத்துட்டு நீங்க வந்து பை ரோடு வந்து டிரான்ஸ்போர்ட்ல பண்ணலாம். ஓகே சார், இப்போ நம்ம வெளிநாடுகள் அப்படின்னும் பொழுது விலை வந்து அதிகமாகும், நமக்கு லாபம் கிடைக்கும். உள்நாட்டுல நம்ம வந்து பக்கத்து தெருவிலையோ பக்கத்து இடங்களிலேயோ விற்பனை செய்யறதுக்கும் மாநிலங்களுக்கு விற்பனை செய்யறதுக்கும் இந்த விலை லாபங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா சார்? அது வந்து சீசன் பொறுத்து இருக்கு மேடம். இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஒரு சீசன் ஆஃப் இது வந்து விளையும். இப்போ அந்த அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பொருள் அந்தந்த டைமில் தான் வந்து விலை நிர்ணயம் பண்ண ஆகும். இந்த வியாபாரிகள் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீங்கள் அதை காத்துக்கிட்டு அது வந்து சீசன் பிஸ்னஸ்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் இதில். அது மாதிரி அந்தந்த டைமில் அது இது போகும் மேடம். அப்போ வந்து அது அதுக்குண்டான லாபம் வந்து விலைகள் அதிகமாக இருக்கும். டிமாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்தமான பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இப்போ அந்தமானில் பார்த்தீங்கன்னா கப்பல் போகிற அன்னைக்கு காய்கறி வந்து 30 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு விற்பாங்க அங்கே உள்ள ரீட்டைல் ஷாப்பில். கப்பல் போகாத அன்னைக்கு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. 100 ரூபா இப்போ நான் ஒரு ரெண்டு பேர்த்த கேட்டேன், 100 ரூபா இப்போ இங்கே அந்தமான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய்கறி ரேட்டும் நீங்கள் சிக்கன் ரேட்டும் ஒன்று. இப்போ சிக்கன் கிலோவுக்கு 150 ரூபான்னா காய்கறி அதே ரேட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இது இருக்குது, தேவையை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நார்த் இந்தியாவில் நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி நிறைய யூஸ் பண்ணுவாங்க நார்த் இந்தியன் பீப்புள்ஸ், பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் வந்து அது வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. கொத்தமல்லிலாம் சீசன் பிஸ்னஸில் கர்நாடகாவிலேருந்து நிறைய ஏற்றுமதி ஆகுது. ஒரு நாளைக்கு 20 டன் வரைக்கும் ஏற்றுமதி ஆகுது ஃப்ளைட்டில். தொடர்ந்து காலேஜ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். சார் உங்க பெயர் சொல்லுங்க. தென்காசில இருந்து துரை பேசுறேன். துரை சார் உங்க கேள்விகள் கேட்கலாம். இப்போ மாஸ்க், இந்த சானிடைசர், இந்த கபசுர குடிநீர் வெளியே அனுப்புறோம், உள்நாடு வெளிநாடு இங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறதுன்னா அதுக்கு எஃப்டிஏ சர்டிபிகேட்னு கேக்குறாங்க, அது என்னது மேடம் எஃப்டிஏ சர்டிபிகேட்? ஓகே, வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரு சர்டிபிகேட் கேட்கறாங்களே, அந்த விவரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கறாங்க சார். எஃப்டிஏ சர்டிபிகேட். ஆமாம் சார், இப்போ வந்து ஒரு சில நாம்ஸ் எல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க சார். நீங்கள் அதுக்கு உண்டான எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களை நீங்கள் அணுகலாம் சார். நீங்கள் ஃப்ரைட் ஃபார்வர்டிங் இன்டர்நேஷனல் பண்ணுறவங்களாம் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க சார், நான் நம்பர் தரேன். அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. பட் உள்நாட்டிலையும் நமக்கு இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் அவசியமா சார்? உள்நாட்டுக்கு தேவையில்லை மேடம். தேவையில்லை, உள்நாட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே தானே போகுது, அதனால தேவையில்லை. ஏன்னா அது ஆல்ரெடி அவங்க உற்பத்தி பண்ணி அவங்க ஆல்ரெடி இது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு ஆல்ரெடி வரி கட்டியிருப்பாங்க. இப்போ இங்கேருந்து போகும்போதும் வரி இருக்குது,
அதனால வந்து அதுக்கு தேவை, அதுக்கு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப தேவை இருக்காது. பட் உற்பத்தி செய்யறவங்க அந்த சர்டிபிகேட் வாங்கி இருக்கணும். ஆமாமா, எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் இருக்கு. இப்போ நீங்க ஃபுட் நீங்க வச்சீங்கன்னா ஃபுட் கார்ப்பரேஷன் டேஸ் லைசன்ஸ் வாங்கணும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு இடத்துல லைசன்ஸ் இருக்கு. அப்ப வாங்கி விற்க கூடியவங்க இதெல்லாம் கண்டிப்பா செக் பண்ணனும். ஆமா, கண்டிப்பா செக் பண்ணனும். இந்த விஷயங்களை எல்லாம் செக் பண்ணனும். கண்டிப்பா செக் பண்ணனும். இப்போ ஃளைட்ல நீங்க மெட்டீரியல் அனுப்பணும்னா, நீங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நீங்க ஒரு மெட்டீரியல் அனுப்புறீங்க ஃளைட்லனா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஏர்லைன்ஸ்ல கேட்பாங்கன்னா, முக்கியமா பாத்தீங்கன்னா ஈவே பில்னு ஒன்னு இப்போ நீங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஈவே பில் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா, நான் 50,000 ரூபாய்க்கு மேல பொருள் இருந்ததுன்னா, வேல்யூ இருந்ததுன்னா, ஈவே பில் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இல்லனா அனுப்ப மாட்டாங்க. ஈவே பில் இருக்கணும். அது எங்க பெறணும் சார்? நம்ம ஈவே பில் வந்து கவர்மெண்ட் இதுலயே இருக்கு. ஈவே பில்னு சொல்லிட்டு வெப்சைட்லயே போயிட்டு ஈவே பில்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கனாலே கூகுள்ல அது வரும். வந்தீங்கன்னா நீங்க எந்தெந்த ப்ராடக்ட் என்னென்ன எல்லாமே நீங்க டைப் பண்ணும் போதே வந்துடும். அதுல அந்த ஈவே பில் வந்து பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். பார்ட் ஏ வந்து நீங்க இந்த பொருள் இப்ப உதாரணத்துக்கு தாம்பரத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறீங்க, ஒரு ஃபேக்டரி தாம்பரத்துல இருக்கு, தாம்பரத்துல இருந்து அந்த வண்டி நம்பர், அந்த வண்டி நம்பரை அதுல நீங்க ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களை மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனில கொடுத்துடணும். கொடுத்துட்டா நாங்க இங்க இருந்து மும்பைக்கு அனுப்புறோம்னு வைங்க, மும்பைல இருந்து போகும்போது என்னோட ஆள் என்ன பண்ணுவா, அங்க உள்ள வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிள் போகுதுன்னு பார்த்துட்டு பார்ட் பின்னு சொல்லுவாங்க. பார்ட் பி வந்து அதை ஜென்ரேட், அந்த உள்ள வண்டி நம்பரை ஜென்ரேட் பண்ணணும். இதுல ஏதாவது மிஸ்பேட்ச் ஆச்சுன்னா கவர்மெண்ட் சீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. வண்டி நம்பரும் அதுல கரெக்டா போடணும். இப்போ அதுலயும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஆனா ஈவே பில் அவசியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுக்கணும். மெயினா டிக்ளரேஷன் வேணும். டொமஸ்டிக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, அனெக்சர் ஒன் அனெக்சர் டூன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். அதுல அது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். அது நாங்க எங்ககிட்ட கேட்டீங்கன்னா நாங்க ஃபார்மட் வச்சிருக்கோம், அதை நாங்க கொடுப்போம், அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும்.